அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டாக்டர் கலையடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளில் நொதிகளின் பயன்பாடு மற்றும் தனிசெல் புரதத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு நொதிகலனில் எப்படி வந்துட்டு நம்ம எல்லாம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சரி, எதுக்காக இது, அதன் பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நுண்ணுயிரியின் உயிர்த்திரள் உற்பத்தி. ஸோ இந்த உயிர்த்திரள் உற்பத்தி எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நுண்ணுயிர்கள் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் வந்துட்டு இங்கே நிறையா இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தனிசெல் புரதம். தனிசெல் புரதம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசுகிறாங்க. அந்த தனிசெல் புரதம் உற்பத்தி வந்துட்டு நொதிக்கலன்கள் மூலியமாக வந்துட்டு சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன என்னென்னா, தனிசெல் புரதம் வந்துட்டு அதிக புரதம் வாய்ந்தது ஒன்று தனிசெல். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை எடுத்துக்கொள்ளும்போது வந்துட்டு நம்ம நார்மல் புரதத்தை விட இதில் வந்துட்டு நிறைய புரதங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைப்பதாக கூறுகிறார்கள். அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நுண்ணுயிர் வளர்சிதை. ஃபஸ்ட்டு உற்பத்தி, இதுக்கப்புறம் நுண்ணுயிர் வளர்சிதை. இந்த நுண்ணுயிர் வளர்சிதையை வந்துட்டு இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு முதல் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள், இரண்டாவது வந்துட்டு இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வளர்சிதை மாற்றம் அதாவது நுண்ணுயிர்களோட வளர்சிதைவுனால என்ன ஆகுது அப்படின்னா, வேதிப்பொருட்கள் உற்பத்தி செய்கின்றன. ஸோ வளர்சிதை மாற்ற பொருட்கள் என்று இதை அழைக்கிறார்கள். ஸோ வேதிப்பொருட்கள் வளர்சிதை மூலமாக நடக்கிறங்காட்டிக்கு இதை வந்துட்டு அதனுடைய மாற்ற பொருட்கள் அப்படின்னு அழைக்கிறார்கள். என்ன அப்படின்னு இதில் பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம போன வீடியோவில் வந்துட்டு உற்பத்திகளை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஊட்டச்சத்து கொடுத்தோம் அப்படின்னா, அது என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதை கொடுத்தோன்னா, அது மாற்றுப்பொருள்களாக என்ன வருமோ அது நம்ம உற்பத்திக்கு தேவையான பொருளாக இருக்கும். சர்க்கரை கரைசல் கொடுக்கும்போது எத்தனால் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த சர்க்கரை கரைசல்னால் என்ன ஈஸ்ட்டு அது மேலே வந்துட்டு மல்டிப்ளை ஆகி பெருகி அது வந்துட்டு என்ன ஆகும், அது வந்துட்டு வளர்சிதை மாற்றம் அடைந்து எத்தனாலாக மாறுகிறது. அந்த மாதிரி இங்கே நிறைய பொருட்கள் உருவாகிறது. இதில் முதல்நிலை வளர்சிதை பொருட்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செயல்முறை வந்துட்டு என்ன உற்பத்தி செய்கிறதோ அது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கிறது. நம்மளுக்கு தேவை அதிகம் தேவைப்படுவதாக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எடுத்துக்காட்டு வந்துட்டு எத்தனால், எல்லா மருந்தகங்கள் மற்றும் வந்துட்டு மதுபானங்களில் வந்துட்டு எத்தனால் உபயோகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம கோவிட் காலத்தில் யூஸ் பண்ணுற சானிடைசர்ஸ் எல்லாம் கூட எத்தனால் பேஸ்டு தான் நிறையா. அதுக்கப்புறம் சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் நம்மளுக்கே தெரியும். அதுக்கடுத்து லாக்டிக் அமிலம், லாக்டிக் அமிலம் தயிரெல்லாம் வரக்கு வந்துட்டு நம்மளுக்கு லாக்டிக் அமிலம். ஸோ இந்த முதல்நிலை வளர்சிதை பொருட்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் கூட இது அப்படியே நம்ம பயணிச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனால் இதை வேதிப்பொருட்களாகவும் தயாரிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் செய்யும்போது அது சாதாரணமாக இருக்கலாம். பெருசாக இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, உணவு பொருட்கள் தொழிற்சாலைக்கு வரும்போது சப்ளை பண்ணும்போது நிறையா தேவைப்படுகிறது. அப்போ வந்துட்டு இதே நொதிகலன்களில் வந்துட்டு உற்பத்தி செய்கிறார்கள். இரண்டாம் நிலை வளர்சிதை பொருட்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாழ்க்கை செயல்முறைக்கு இவை முக்கியமற்றவை. அதாவது தினசரி வாழ்க்கை சேவைக்கு வந்துட்டு இது நம்மளுக்கு தேவைப்படுவது இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரி எதிர்பொருட்கள். அதாவது இங்கிலீஷில் இந்த உயிரி எதிர்பொருட்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருது, டாக்டர்கிட்ட போகிறோம், என்ன பண்ணுறாங்க, ஒரு பாராசிட்டமாலோட சேர்த்து இனி ஒரு மாத்திரை தருவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடுங்க சரியாக போயிடும்னு. அது எதுக்காக, அந்த உடம்புக்குள்ளே எதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி காய்ச்சல் வருதோ அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுது. ஸ்ட்ரெப்டோமைசின், பெனிசிலின், ஆம்பிசிலின் இந்த மாதிரியெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஸோ அதான் உயிரி எதிர்பொருட்கள். அடுத்தது வைட்டமின்கள். நம்ம சாதாரண உணவில் உட்படக்கூடிய வைட்டமின்கள் அல்லாது, சிலருக்கு வந்துட்டு வைட்டமின் டிஃபிஷியன்சி வரும்போது மாத்திரைகளாக நம்ம தரோம் இல்லையா, அது எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்ன, இது இரண்டு வகை. அடுத்ததுல வந்துட்டு நுண்ணுயிர் நொதிகள். நம்ம இப்போது நுண்ணுயிர் நொதிகளில் என்ன அப்படின்னா, சோப்பு இண்டஸ்ட்ரி, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு மதுபான தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துட்டு இந்த நொதிகளை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம
டிவிலே பார்ப்போம், விளம்பரத்துலலாம் வரும் சோப்புக்கெல்லாம் வந்துட்டு இது என்சைம் டெக்னாலஜி இருக்குது, இதில் ஆக்சி ஆக்ஷன் இருக்குது, வெண்மையாக இருக்கும் உங்கள் துணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நொதிகள். ஸோ இந்த நொதிகள் எப்படி உற்பத்தி ஆகிட்டுறது, இந்த நொதிக்கலன்களில் நம்மளுக்கு தேவையான நுண்ணுயிர்களை வந்துட்டு போட்டு அதை பெருக்கி அதிலிருந்து நம்ம நொதிகளை தயாரிச்சுக்கிறோம். ஸோ கடைசியாக என்ன சைடு ஹெட்டிங்னு பார்த்தோன்னா உயிர் சார் மாற்றம் அல்லது உயிர் சார் வேதிப்பொருட்கள். ஸோ உயிர் சார் மாற்றமோ அதோடய வேதிப்பொருட்களோ எதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பேர் மாறுதுன்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா மதிப்பு மிக்க பொருட்களின் உற்பத்தி, நல்லா கவனிச்சுக்கோங்க, மதிப்பு மிக்க பொருட்களின் உற்பத்தி. அதாவது ஒரு வேதிப்பொருள் இருக்கலாம், அது இன்னொரு வேதிப்பொருளாக மாறும்போது அதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. அந்த மாதிரி உற்பத்திகள்லாம் வந்துட்டு உயிர் சார் வேதிப்பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே எடுத்துக்காட்டு எத்தனால் அசிட்டிக் அமிலமாக மாறுது. ஸோ இந்த அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது என்னென்னா வினிகர். அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது என்ன, நம்ம வினிகர். வினிகர் எதுக்கு பயன்படுத்துவோம், நம்ம ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் இந்த வினிகரை பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டிலனா நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி செய்வோம். ஸோ தொழிற்சாலை வரும்போது வினிகர் வந்துட்டு சேர்ப்பாங்க, எதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து அது மட்டும் இல்லாமல் நிறைய சமையல் எல்லாம் கூட வந்துட்டு வினிகரை வந்துட்டு சாதாரணமாக பயன்படுத்துவாங்க, சில சமையல் குறிப்புகளில் பயன்படுத்துகிறாங்க. சரி, இது வந்துட்டு தான் இது அஞ்சு வந்துட்டு ரொம்ப முக்கியமான நொதிகளை, அதாவது தொழிற்சாலைகளின் நொதிகளின் பயன்பாடு. சரி, தனி செல் புரதம், இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் எடுத்துக்காட்டால் தனி செல் புரதமை வந்துட்டு உங்கள் புக்கில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தனி செல் புரதம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு செல் ஆன உயிரிகள், ஒரு செல் நுண்ணுயிர்களால் அது வந்துட்டு புரதம் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அது உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை நாம் தனி செல் புரதம் என்று அழைக்கிறோம். ஸோ தனி செல் புரதத்துக்கு வந்துட்டு எதெல்லாம் நம்ம தனி செல் புரதமாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பாக்டீரியாக்கள், புஞ்சைகள் மற்றும் பாசிகள், இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தனி செல் புரதமாக உபயோகப்படுத்தலாம். ஸோ தனி செல் புரதம் தான் வந்துட்டு இங்கிலீஷில் எஸ்சிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எஸ்சிபி, சிங்கிள் செல் புரோட்டீன், ஒரு செல் புரதம், அதான் சிங்கிள் செல் புரோட்டீன். ஸோ இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியாவுக்கு மெத்தைலோஃபில்லஸ் மெத்தைலோட்ராபஸ், புஞ்சைகளுக்கு ஈஸ்ட் அகாரிக்கஸ் கேம்பஸ்ட்ரிஸ், பாசிகளுக்கு வந்துட்டு ஸ்பைருலினா குளோரெல்லா அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ரெண்டு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இன்னும் வேறு தெரிஞ்சால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ தனி செல்ல பொறுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுண்ணுயிர்களின் உலர்ந்த செல் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நுண்ணுயிர்களின் உலர்ந்த செல் அப்படிங்கிறது தனி செல் புரதம். ஓகே, எதுக்காக உலர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அது நன்மை. ஓகே, அது ஈரமாக இருக்கும்போது நம்மளால் உட்கொள்ள இயலாது, அதுக்கும் சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிக ஊட்டச்சத்து கொண்டது. அதிக ஊட்டச்சத்து கொண்டதுன்னா ஊட்டச்சத்து அப்படிங்கும்போது என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னால் புரதம், அதிக புரதம், அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருக்க புரதத்தை விட இதில் புரதங்கள் அதிகமாக இருக்கிறது. புரதங்கள், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள், வைட்டமின்கள் எல்லாமே வந்துட்டு இதில் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, நான் தனிசெல் புரதமில் வந்துட்டு உலகத்தில் நிறையா பேருக்கு வந்துட்டு புரத வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ புரதம் இல்லைன்னா என்னாகும், உடம்பில் வந்துட்டு நோய் ஆற்றலோ இல்லை நம்ம வந்துட்டு ஒரு வேலை செய்யறக்கோ உடம்புல சக்தி இருக்காது. என்னதான் கார்போஹைட்ரேட்டுகளும் கொழுப்புகளும் எனர்ஜியை கொடுத்தாலும் அதை வந்துட்டு ஆக்கப்பூர்வமாக நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு வேலை செய்ய வைக்கிறது எதுன்னு கேட்டால் புரதங்கள் தான். புரதங்கள் இல்லாட்டி நம்ம மூளை கூட சரியாக வேலை செய்யாது. ஸோ உலகம் முழுக்க புரதங்கள் அற்ற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு தனிசல் புரதம் எடுத்துக்கும்போது நார்மல் புரதத்தை விட இதில் வந்துட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறாங்க, சரியாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நியூக்ளிக் அமிலம் இது அதிகம், இதில் இந்த தனிசல் புரதத்தில் நியூக்ளிக் அமிலம் அதிகம், இதனாலேயே அதில் வந்துட்டு புரதங்கள் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ புரதம் அதிகமாக இருக்குது, நியூக்ளியர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. அப்போ அடுத்த பாயிண்ட் என்னது, செரிமானம் மிக மிக
மெதுவாகத்தான் நடைபெறும். ஸோ நம்மளே வந்துட்டு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறது சாப்பிட்டா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டரே சொல்லுவாங்க நீங்கள் கார்போஹைட்ரேட்டை விட ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடுங்க, சீக்கிரம் பசிக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா அது மெதுவாக தான் வந்துட்டு ஜீரணம் ஆகும். அதனால் நார்மலாக இருக்க புரதத்தை விட இதில் இன்னும் புரதம் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டிக்கு ஜீரணம் மிகவும் மெதுவாகத்தான் நடைபெறும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விண்வெளிக்கு செல்வோர்கள், விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக செல்பவர்கள் வந்துட்டு அங்கே இந்த தனிசெல் புரதத்தை தான் வந்துட்டு உணவாக உட்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டார்க்டிக்காலெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நிறையா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது. அங்கே இங்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி உணவெல்லாம் சமைச்சு அவ்வளோ பனி உறைஞ்சி கிடக்கிற பனியில் நம்மளால் சாப்பிட முடியாது. சாப்பிடுவாங்க, பட் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி வேணும்னா அங்கேயும் இந்த தனிசெல் புரதத்தை தான் வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு உணவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தனிசெல் புரதம், சரியா? ஸோ இந்த தனிசெல் புரதமை வந்துட்டு வளர்க்குறது ரொம்ப ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர கழிவு நீர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்ச் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் நிறைய கிடைக்கும், ஸ்டார்ச் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு அதை ஒரு பேஸாக வச்சு தனிசெல் புரதம் வந்து வேகமாக வளரும். அது இல்லாமல் வேறு விதமான கழிவு நீர்கள், விலங்கு உரம், ஜென்ரலாக இருக்கிற நம்ம கழிவு நீர்கள், வேற இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கழிவு நீர்களில் வந்துட்டு அதனால் ஈஸியாக வளர முடியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டிங்க தராங்க, அதாவது 250 கிராம் மெத்தைலோஃபில்லஸ் மெத்தைலோட்ராஃபஸ், ஓகே, மெத்தைலோஃபில்லஸ் மெத்தைலோட்ராஃபஸ் ஒரு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அளவு உற்பத்தி ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் 25 டன் புரதம் வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்ய முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு காய்கறியோ உள்ள வேறு விதமான உணவு நம்ம உட்கொள்ளும் போதோ வந்துட்டு அவ்வளவு புரதம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஆச்சரியம். ஆனால் இங்கே ஒரு 1/4 கிலோவில் வந்துட்டு, அதாவது 250 கிராமில் 25 டன் புரதம் வந்துட்டு நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். சரி, இதோட பயன்பாடுகள் என்ன, அப்படி என்ன அதாவது தனிசெல் புரதம் வந்துட்டு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலான புரதத்துக்கு மாற்று புரதமாக இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ ரெண்டாவது வந்துட்டு அழகு பொருட்கள், அழகு பொருட்களுக்கு வந்துட்டு நம்ம க்ரீம் அந்த மாதிரி செய்யறதுல மற்றதுல எல்லாம் வந்துட்டு அழகு பொருட்கள், அழகு சாதன பொருட்களில் வந்துட்டு இதை வந்துட்டு சேர்த்து உபயோகப்படுத்துகிறாங்க. கூந்தல் மற்றும் தோல் தோல் மேம்படுத்துறதுக்காக இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தனிசெல் புரதத்தை வந்துட்டு உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்து மிக்க ஆதார உணவு. எதோட ஊட்டச்சத்து மிக்க ஆதார உணவு, விலங்குகள், பறவைகள், அதுக்கெல்லாம் வந்துட்டு மீன்கள், இதுக்கெல்லாம் வந்துட்டு மிகவும் ஊட்டச்சத்தான உணவாக இருக்கிறது. அடுத்து வந்துட்டு உணவு தொழிற்சாலைகள், உணவு தொழிற்சாலைகளில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஊக்குவிப்புகளா, அதாவது வந்துட்டு நல்ல வாசனை, சில ஐஸ்கிரீம் சில ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரணும், அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நல்ல நறுமணம் வரக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வைட்டமின்கள் அதிகரிப்பதுக்காக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி டு யூஸ் சூப் எல்லாம் பார்க்குறோம், இப்போ உடனே பேக்கெட்லேருந்து கொட்டி சுத்தனியில் போட்டு கலந்தா சூப் ரெடி, அந்த மாதிரி இருக்கிற சூப், இன்ஸ்டன்ட் சூப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தனிசெல் புரதத்தை வந்துட்டு உபயோகப்படுத்துறாங்க. அதாவது உணவு தொழிற்சாலையிலும் இதோட பங்கு வந்துட்டு அபரீதமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நுரை நிலை நிறுத்தி, நீங்கள் தோல் இல்லாட்டி வந்துட்டு காகித தொழிற்சாலை, தோல் மற்றும் காகித தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி வந்துட்டு நடக்கும்போது அதை பதப்படுத்துதல், உற்பத்திங்கிறது பதப்படுத்துதல் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு நிறைய நுரை வருகிறது. அப்போ அந்த நுரையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தனிசெல் புரதத்தை வந்துட்டு ஒரு நிலைநிறுத்தியாக, நுரை நிலைநிறுத்தியாக நம்ம உபயோகப்படுத்தலாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஸோ தனிசெல் புரதம் ஏன் மொத்தத்துக்கு முக்கியமாக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன்று. ரெண்டாவது, குறைந்த அளவு உற்பத்தியில் வந்துட்டு நம்ம அதிகமான புரதத்தை வந்துட்டு தயாரிக்க முடியும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனிசெல் புரதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு எந்த விதமான கேடு தரும் பொருட்களும் அதில் இல்லை. ஸோ இயற்கை முறையிலேயே நம்ம வந்துட்டு உற்பத்தி செஞ்சுக்கலாம்.
அது வந்துட்டு எந்த கழிவும் விட்டு வைப்பதும் கிடையாது. அதனால வந்து நம்மளுக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைல்டா நுண்ணுயிர் உயிரித்திரள் உற்பத்தியோட உபயோகங்கள், அதாவது தொழிற்சாலை நொதிகளின் பயன்பாடு, அதுல நுண்ணுயிர் உயிர்த்திரள் உற்பத்தி, நுண்ணுயிர் வளர்சிதை, அதுக்கப்புறம் நுண்ணுயிர் நொதிகள், உயிர்சார் மாற்றம், உயிர்சார் வேதிப்பொருட்களின் மாற்றம், அதுல என்னெல்லாம் உபயோகம் பார்த்தோம். தனிசெல் புரதத்தை பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த தனிசெல் புரதத்தோட பயன்பாடுகள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஒரு 3 மார்க்ல கேட்பாங்க. இங்க வந்துட்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு 2 மார்க்ல கேட்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு மட்டும், அதாவது உயிர்த்திரள் வளர்சிதைனா என்ன, அதனுடைய 2 வகை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு 2 மார்க் 3 மார்க்கு கேட்கலாம். அப்புறம் ஒரு 1 மார்க், அவ்வளவுதான். சோ இந்த வீடியோல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். நன்றி.